தாராபுரத்தில் பிரதமர் மோடி பேசுகையில் தற்போது புதிதாக 2G ஏவுகணையை திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏவிவிட்டுள்ளது. இது பெண்களை இழிவுபடுத்த ஏவப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். இதில் புதிதாக என்ற சொல்லை கவனிக்க வேண்டும். பிரச்சாரத்தின் கடைசி கட்டத்தில் எதற்காக ஆராசா, தயாநிதி, லியோனி உள்ளிட்டோர் ஆபாச பேச்சை ஆயுதமாக எடுக்க வேண்டும். ஸ்டாலின் ஒப்புதல் இல்லாமல் இதுபோன்ற சர்ச்சைக்கிடமான ஆபாச பேச்சை கட்சியின் முன்னணி தலைவர்கள் முன்னெடுத்திருக்க முடியாது. விளைவுகள் எப்படி இருக்கும் என்று தெரிந்தும் அவர்கள் இவ்வாறு பேசியிருப்பது பிரதமர் மோடி குறிப்பிட்டதைப் போல ஒரு வியூகமாகத்தான் இருக்க வேண்டும். எதற்காக இந்த வியூகம்? கருத்து கணிப்புகளில் இதுவரை முன்னணியில் இருந்து வந்த திமுக படிப்படியாக சறுக்கிக் கொண்டே வந்து அக்கட்சியின் ஆலோசனை நிறுவனம் எடுத்த லேட்டஸ்ட் கணிப்பில் அதிமுக முன்னிலைக்கு வந்துவிட்டதாக தெரிய வந்துள்ளது. இதனால் கட்சி தலைமையில் ஏற்பட்ட பதற்றம்தான் திமுகவை ஆபாச பேச்சு என்ற திசையில் தள்ளிவிட்டிருக்கிறது. கருத்து கணிப்புகள் மாற்றத்திற்கு காரணம் என்ன? பிரமாதமாக கட்டமைக்கப்பட்ட தோற்றத்திற்கு பின் சறுக்கல் எங்கே ஏற்பட்டது? திமுகவின் தேர்தல் வியூகம் 5 விஷயங்களை சுற்றி அமைக்கப்பட்டிருந்தது. மறுமலர்ச்சி, மதவாதம், முறைகேடு, முதலாளித்துவம், மாநில சுயாட்சி ஆகியவை அந்த விஷயங்கள். ஸ்டாலின் தான் வராறு, விடியல் தர போறாரு என்ற கோஷம் தமிழகத்தில் ஒலிக்காத இடமில்லை. தமிழகத்தில் மறுமலர்ச்சி வரப்போகிறது என்பது போன்ற உணர்வை தூண்டும் கோஷம். ஆனால் மறுமலர்ச்சி தேவைப்படும் அளவிற்கு தமிழகம் துவண்டுவிடவில்லை என்பது வாக்காளர்களின் கருத்தாக இருக்கிறது. அடுத்து ஸ்டாலின் வெளியிட்ட இலவச மற்றும் சலுகை அறிவிப்புகள் ஒவ்வொன்றையும் அப்படியே சுவீகரித்து ஒருபடி மேலே ஏற்றி உடனுக்குடன் அறிவித்தார் முதல்வர். திமுகவின் முதல் சறுக்கல் இது. அதிமுக மதவாத சக்தியான பாஜகவுடன் இணைந்துவிட்டது என திமுகவும் கூட்டணி கட்சிகளும் செய்யும் பிரச்சாரத்தை முஸ்லிம்கள் முழுவதுமாக நம்பவில்லை. திருப்பூரில் பேசிய தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர் ஷேக் தாவூத், எமது மக்களின் அறியாமையை பயன்படுத்தி திமுகவினர் தவறான தகவல்களை விதைத்துவிட்டனர். மத்திய அரசு இஸ்லாமியருக்கு எதிராக இயங்குவதாக பொய்ப்பிரச்சாரம் செய்துள்ளனர். இந்தியாவில் முஸ்லிம்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அனைத்து உரிமைகளுடன் வசதியாக வாழ்ந்து வருகின்றனர் என்றார். அதேபோல் முத்தலாக் தடை சட்டம் முஸ்லிம் பெண்கள் மத்தியில் பாஜக மீது நல்ல அபிமானத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு பக்கம் முஸ்லீம் வாக்கு வங்கி இப்படி தளர, மறுபக்கம் கருப்பர் கூட்டத்தோடு தொடர்புள்ளவர்களை வேட்பாளராக்கியது. நமது மதத்தை இழிவுபடுத்துபவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது என்ற உணர்வை பெரும்பாலான இந்துக்களிடம் முதல் முறையாக ஏற்படுத்தியுள்ளது. இது திமுகவின் 2வது சறுக்கல். தமிழக முதல்வர் மீதும் அமைச்சர்கள் மீதும் ஊழல் புகார்களை கவர்னரிடம் ஸ்டாலின் சமர்ப்பித்தார். அந்த பட்டியலை பிரதமர் வாங்கி படிக்க வேண்டும் என்று நேற்று கூட கூறினார். ஆனால் இது வாக்காளர்கள் மத்தியில் ஏற்படவில்லை. குற்றம் கூறுபவர்கள் லட்சக்கணக்கான கோடி ஊழல் வழக்கில் சிக்கியவர்களை கூடவே வைத்துக் கொண்டு பேசும்போது நம்பிக்கை வரவில்லை என்பது சிலரின் சுவாரஸ்யமான பார்வை. இது திமுகவின் 3வது சறுக்கல். முதலாளித்துவத்திற்கு விலை போன மத்திய அரசு விவசாயிகளின் வயிற்றில் அடிக்க புதிய சட்டங்களை கொண்டு வந்துள்ளது என்பது திமுகவின் கூற்று. ஆனால் முதல்வர் ஒரு விவசாயி என்ற பிம்பம் வாக்காளர்கள் மனதில் ஆழமாகவே பதிந்துவிட்டது. அவரே அந்த சட்டங்களை எதிர்க்காத போது அவற்றை எதிர்ப்பதற்கு வேறு காரணங்கள் ஏதும் இல்லை என்ற முடிவில் பெரும்பாலான விவசாயிகள் உள்ளனர். அண்டை மாநில விவசாயிகள் போலவே தமிழக விவசாயிகளும் வருமானத்திற்கான புதிய வழிகளை புது சட்டங்கள் உருவாக்கித்தரும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர். அதனால் ஸ்டாலினின் எந்த பிரச்சாரமும் மக்களிடம் எடுபடவில்லை. இது திமுகவின் 4வது சறுக்கல். ஈவேரா, அண்ணாதுரை, கருணாநிதி வாழ்ந்த திராவிட மண்ணில் மோடி மஸ்தான் வேலைகள் எடுபடாது என்கிறார் ஸ்டாலின். பாஜக மீதுள்ள வெறுப்பினால் மத்திய அரசின் நல்ல திட்டங்களை மம்தாவை போல் இவரும் நிறுத்திவிடுவாரோ என மக்கள் பயப்பட ஆரம்பித்துவிட்டனர். உண்மையில் மாநில சுயாட்சி பற்றியெல்லாம் இப்போது எந்த வாக்காளரும் கவலைப்படவில்லை. நீட் தேர்வு பிரச்சினை உச்சத்தில் இருந்தபோது மட்டும் சற்று பேச்சிருந்தது. தேர்ச்சி சதவீதம் தேசிய சராசரியை தாண்டியவுடன் அதுவும் காணாமல் போய்விட்டது. அனைத்திற்கும் மேலாக ஆல்பாஸ் திட்டம் இதுபற்றி பேசக்கூடிய மாணவர்களின் வாயை அடைத்துவிட்டது. இது திமுகவின் 5வது சறுக்கல். இப்படி சறுக்கி சறுக்கி கருத்து கணிப்புகளில் பின்னடைவு என்ற கட்டத்திற்கு வந்துவிட்டதால் அவசரமாக ஏதாவது செய்து இந்த சரிவை தடுத்தாக வேண்டும் என்ற நிர்பந்தம் திமுக தலைமைக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் ஜாதிய உணர்வுகளை தூண்டிவிட்டு அரசியல் லாபம் தேட வேண்டிய நிலைக்கு அது இறங்கியிருக்கிறது. அப்படியான வியூகமும் மாநிலம் முழுமைக்கும் ஒரே மாதிரியாக இல்லாமல் கள நிலவரங்களுக்கு தகுந்த மாதிரி நுணுக்கமாக திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதை பார்க்கும்போது தேர்தல் தொழில்நுட்ப வியூக அமைப்பாளர்களின் தடம் அதில் புலப்படுகிறது. கடைசி வியூகத்தின் முதல் வெளிப்பாடு ராசாவின் பேச்சு அல்ல, அதற்கு சற்று முன்னதாக அல்லது அதை ஒட்டி வேகமாக பரப்பப்பட்ட வீடியோக்களில் தெரியும். மேற்கு மாவட்டங்களில் பெரும்பான்மையாக வாழும் வேளாள கவுண்டர்களுக்கு எதிரான ஆத்திரமூட்டும் கருத்துக்கள் அந்த வீடியோக்களில் உள்ளன. ராசாவின் பேச்சு அந்த கருத்தை ஒட்டி அமைந்திருப்பது தற்செயலான நிகழ்வாக இருக்க வாய்ப்பில்லை. இன்னும் பின்னோக்கி பார்த்தால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஒரு காலகட்டத்தில் பகிரங்கமாக மேடையில் வெளியிட்ட தலித் ஆண்மை குறித்த கருத்துக்களையே தற்போதைய வீடியோ பதிவுகளும் எதிரொலிக்கின்றன. ஆதிக்க சக்தியாக ராஜாங்கம் நடத்தும் ஜாதியைச் சேர்ந்த தமிழக முதல்வரையே இப்படி ஆபாசமாக பேச முடிகிறது என்றால் அதற்கு காரணம் திமுக என்கிற மிகப்பெரிய இயக்கத்தின் ஆதரவும் அரவணைப்புமே என்பது அந்த செய்தி. இது மேற்கு மற்றும் வடக்கு மண்டலங்களின் தலித் வாக்குகளையும் கொங்கு வேளாளர் இனங்களுக்கு எதிரான ஜாதியினரின் வாக்குகளையும்
ஒட்டுமொத்தமாக தன் பக்கம் கொண்டு வரும் என்பது திமுக வியூக அமைப்பாளர்களின் நம்பிக்கை. அதே சமயம் தென் மண்டலத்தில் இதற்கு நேர்மாறான அணுகுமுறையை வியூகத்தில் சேர்த்திருக்கிறார்கள். ஏழு ஜாதிகளை தேவேந்திர குல வேளாளர் என்ற குடியின்கள் கொண்டு வந்துள்ள மத்திய அரசின் சட்ட திருத்தத்தை திமுக கையில் எடுத்திருக்கிறது. தென் மாவட்டங்களில் ஏற்கனவே தாழ்த்தப்பட்ட பிரிவினருடன் மோதல் போக்கில் இருந்து வரும் இடைநிலை ஜாதிகளிடம் இந்த சட்டத்திருத்தம் தொடர்பாக சில சந்தேகங்கள் நிலவுகின்றன. அதற்கு உரமிடும் விதமாக இப்போது தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரால் அழைக்கப்படும் ஜாதிகள் சில காலத்திற்குள் வேளாளர் என்ற முத்திரை குத்தப்பட்டு சமூக படிக்கட்டில் உங்களுக்கு மேலே போய் உட்காரப்போகிறார்கள் என்ற அச்ச விதையை அவர்களின் மனதில் விதைக்க ஆரம்பித்துள்ளனர். விபரீதமான இந்த பொய் பிரச்சாரம் தொடங்கி சில நாட்களாக அமைதியாக நடந்து கொண்டிருந்தாலும் மத்திய மாநில உளவு பிரிவினருக்கு கோர்வையான விவரங்கள் கிடைத்ததாக தெரியவில்லை. ஜாதி ஒழிப்பு என்பதை தாரக மந்திரங்களில் ஒன்றாக கொண்டிருந்த ஒரு பெரிய திராவிட கட்சி அதற்கு முற்றிலும் எதிரான திசையில் அடியெடுத்து வைத்திருப்பது இந்த சட்டசபை தேர்தலின் மிக முக்கியமான தடமாற்றம் என்று வரலாறு பதிவு செய்யும். எப்படியும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரே நேரத்தில் தலித் ஓட்டுகளையும் அவர்களுக்கு எதிரான இடைஜாதியினரின் ஓட்டுகளையும் தன்பக்கம் இழுக்க திமுக கையில் எடுத்திருக்கும் இந்த ஆபாச பேச்சு மற்றும் பொய் பிரச்சார வியூகம் காலப்போக்கில் அக்கட்சிக்கே முடிவுரை எழுதக்கூடும் என விமர்சகர்கள் கருதுகின்றனா்.